அம்மா கனெக்டிங் நேர்களாத்துக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவி ஸ்ரீமதி அவர்களோட உடல் பார்த்தீங்கன்னா கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கப்பட்டிருந்துச்சு. தான் பொண்ணோட இறப்புக்கு யார் காரணம் அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் உடலை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீமதி அவர்களோட அப்பா அம்மா சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து கோர்ட் ஆர்டரை மதித்து அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில 7 மணிக்கு ஸ்ரீமதி அவர்களோட உடலை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையிலேருந்து எடுத்து வந்து அவங்க வீட்டில் வச்சிருந்தாங்க. ஸ்ரீமதி அவர்களோட உடலுக்கு அவங்க அப்பா அம்மா மட்டும் அல்லாமல் உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் அப்படின்னு எல்லாருமே அஞ்சலி செலுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்பவே உடஞ்சி போயிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி அவர்களோட தம்பி நின்றுகிட்டு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன பையன் தான், கிட்டத்தட்ட 4-5 படிக்கிற வயசு தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்குது. அவருக்கு பெருசாக விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியுதா அப்படிங்கிறத தெரியலை. ஆனால் பார்த்தீங்கன்னா தான் அக்கா இல்லை அப்படிங்கிறத மட்டும் உணர்ந்து ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக அழுதுகிட்டு இருந்தார். அவங்க அக்காவோட உடல் ஊர்வலமாக ஊரில் வந்துகிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் அவங்க அப்பா கையை பிடிச்சி அழுதுகிட்டே தான் நடந்து வந்துகிட்டு இருந்தார். அண்ட் ஊர் முச்சந்தி அப்படின்னு சொல்கிற இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா விழுந்து கும்பிடும் போது அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருந்தார். அண்ட் அதே நேரம் அவங்க அக்காவை பார்த்து ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தார். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என் பொண்ணை இந்த நிலைமையில் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு, கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் கருமாதி பண்ணுறனே இந்த கையால், இதுமேலும் உன்னை எப்போ பார்ப்பேன், உன்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே சோகமாக கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே நேரம் அவங்க தந்தை பார்த்திங்கன்னா என் பொண்ணு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரையும் சும்மா விடமாட்டா, அவளுக்கு நியாயம் கிடைக்கணும், கோர்ட்டு மூலியமாக கிடைக்கல அப்படின்னா என் பொண்ணு மூலியமாவது கிடைக்கும், எனக்கு வேறு எந்த இதுவுமே வேணாம், என் பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சா போதும் அப்படின்னு அழுதுகிட்டே ரொம்ப சோகமாக பேசிக்கிட்டு இருந்தார். ஸ்ரீமதி அவர்களோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கப்புறம் அவங்களோட அட்வொகேட்டை பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அப்போ அவர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே கோர்ட்டுக்கு வாக்கு கொடுத்தபடி காலையில் 7 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உடலை வாங்கிக்கிட்டோம், அதே மாதிரி 11 மணிக்குள்ளே எந்த ஒரு வன்முறையிலையும் ஈடுபடாமல் ரொம்பவே நல்லபடியாக அவங்க உடலை நல்லடக்கம் பண்ணியிருக்கோம், நாங்கள் கொடுத்த வாக்குப்படி நாங்கள் நடந்துக்கிட்டோம், இனிமேல் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் கொடுத்த வாக்குப்படி அவங்க நடந்துக்கணும், அதாவது இந்த சாவில் எது உண்மைத்தன்மை இருக்குது, என்ன பின்னணி இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டறிஞ்சு சொல்லணும் அப்படிங்கிறதே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து அவர்கிட்ட இந்த கேஸில் அடுத்தபடியான நடவடிக்கை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தப்ப, நாங்கள் வந்து அடுத்தபடியாக எந்த ஒரு விஷயமும் செய்ய போகிறதில்ல, நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தே தான் சிபிசிஐடிக்கு இந்த ஒரு கேஸ் மாற்றப்படணும், உண்மைத்தன்மை வெளிவரணும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சிபிசிஐடி கைக்கு மாற்றப்பட்டிருக்கு, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் நாங்கள் அடுத்த கட்டமாக யோசிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சிபிசிஐடி இந்த ஒரு கேஸை நியாயமாக விசாரித்து உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரே குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோவில் பேசியிருந்தார். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.